வணக்கம் நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டு மெயின் கேட்டில் ஒரு குளவி கூடு கட்ட ஆரம்பித்து அழக அப்படியே படம் பிடிச்சிருக்கேன். என்னோடய 10 பிக்சல் கேமராவில் என்னால் முடிஞ்ச அளவு ரொம்ப நெருங்கி எடுக்கப்பட்ட படம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குளவி தனக்கான வீடை எப்படி அமைத்து கொள்கிறது அப்படிங்கிறது தான். பார்த்திங்களா, இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒரு வீடு, நமக்காக ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு முயற்சியாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த குளவி கட்டக்கூடிய இந்த வீட்டினுடைய அடித்தளம் முதல்ல அது அமைக்குது. ஏன்னா பேஸ்மெண்ட்டு கெட்டியாக இருந்தால் தான் மேலே வந்து அந்த குளவி கூடு நல்லா பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே ஒரு புடைப்பாக நிறைய களிமண்ணை கொண்டு செட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வளைவான ஒரு அமைப்போடு கொஞ்சம் கொஞ்சமாக களிமண்ணை ஒவ்வொரு பக்கமாக நகர்த்தி அந்த கூடு கட்டக்கூடிய அழகை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பிடிக்கப்பட்ட, அவ்வப்பொழுது அது வந்து கூடு கட்டுவதை நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த குளவியினுடைய கொடுக்கு பாருங்கள் வளைஞ்சி கொடுக்குது. ஏன்னா தன்னோட பலம் முழுக்க அந்த கூடு கட்டுறதில் செலுத்துறதால அது முயற்சி பண்ணுறதோட விளைவு அப்படி நமக்கு தெரியுது. பாருங்கள் ஒவ்வொரு பக்கமாக அதுவும் மிக நேர்த்தியாக கட்டும். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுமே பாருங்கள் புரட்டு போயிருக்கு, திருப்பி களிமண் கொண்டு வருது. அங்கே பாருங்கள் உத்து கவனிங்க, அதோடய கால்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய உருண்டை களிமண் இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஷேப்புக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ எல்லா உயிர்களுமே தனக்கான வீடு அல்லது கூடு அப்படின்னு கட்டும் பொழுது மனிதர்கள் ஏன் முயலக்கூடாது? ஆனால் அடிப்படையில் ஒரு பொருளாதாரங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். இதுக்கு கொஞ்சம் களிமண் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் முயற்சி செய்யணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும், எப்படியாவது ஒரு நமக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு காட்டுதுங்கிறேன். பாருங்கள் என்ன அழகாக கட்டுது. நம்ம தத்துவத்தை பேசுகிறது இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் நேரம் கவனிங்களேன் பாருங்கள். அந்த களிமண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சிருக்கு. இதில் என்ன சுவாரஸ்யமான ஒரு சம்பவம்னா, இந்த இடத்துக்கே திருப்பி வந்து அந்த களிமண்ணை கொண்டு வர்றதும், திருப்பி குறிப்பிட்ட இடத்துக்கே தான் விரைந்து பறந்து போய் களிமண்ணை கொண்டு வந்து இங்கே கட்டுறதுமாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் அந்த சிறு துளை அளவுக்கு செஞ்சு உள்ளே தனக்கான குஞ்சை பொறிச்சு வச்சு மூடிடுது. மூடிட்டு அது குறிப்பிட்ட நாளில் அதுவே வெளியில் வரணும் பாருங்கள். இப்போ இறக்கை மேலே எப்படி மாறியிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு டைம்லேயும் தன்னோடய உடல் அமைப்பையே மாற்றிக்குது. ஏன் அப்படின்னா அந்த முயற்சி அவ்வளவு தூரம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு மாறுது பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் எடுத்திருக்கேன்னு அர்த்தம், அதாவது பிக்சலில் எங்கே கடிச்சிருதோங்கிற பயத்தில் கொஞ்சம் தூரமாக பிடிக்கிறதும் பிக்சலில் அதிகப்படுத்தி பிடிக்கிறதும் செஞ்சதோட விளைவு இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியுது பாருங்கள். ரொம்ப நேர்த்தியான ஒரு வடிவமைப்பு. குருவிக்கூடையும் சொல்கிறோம், எல்லாத்தையுமே சொல்கிறோம், எல்லாமே அதிசயமாக தான் இருக்குது. இதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? இதோட குஞ்சுகள் நாளைக்கு இதே மாதிரி கட்டுது, இதோட தாய் ஏதாவது இப்படி இப்படி தான் கட்டிக்கணும் அப்படின்னு அந்த அடிப்படையை சொல்லி கொடுத்ததா? அது எல்லாமே வந்து என்ன தான் இருக்குது, ஜீனில் இருக்குது. அந்த ஜீன் வழியாக அவ்வளவும் நடக்குது பாருங்கள். களிமண்ணை எவ்வளோ அழகாக வாயில் கொண்டு வந்திருக்கு, கால்களில் கொண்டு வந்து அதை கட்டக்கூடிய விதத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உலகம் விசித்திரமான இயற்கையினுடைய படைப்பில் அல்லது இறைவனுடைய படைப்பில் விசித்திரமான அம்சங்கள் நிறைந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு சாட்சி பாருங்கள். அது கட்டுறதும் இல்லாமல் பாருங்கள், சுற்றிலையும் தன்னை உடம்பையே வளைச்சி எல்லா பக்கமும் விளிம்புகளை ஏற்படுத்துது. இந்த விளிம்பு அமைப்பை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிடுது. அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் அதை பார்க்க முடியும். அந்த சுறுசுறுப்பு கவனிங்க, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தான், என்ன பாருங்கள், அதோட உடம்பு நுழையிற அளவுக்கு துளையை ஏற்படுத்தி இந்த அமைப்புக்கு தான் ஒரு விளிம்பு அமைப்பை ஏற்படுத்துது. கட்டவே இந்த கூடு வந்து சீக்கிரமே காஞ்சிடுது. அது மாதிரி வெயில் நேரத்தில் மழை அடித்தாலும் உள்ள மழைத்துளி விழாத மாதிரி உள்பக்கமாக கட்டியிருக்கு பாருங்கள், கேட்டுக்கு உள்பக்கம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அது மூடிடுச்சு,
மூடிட்டு கன்ஃபார்ம் பண்ணுது வேறு எங்கேயும் துளைகள் இல்லையா, ஏதாவது விரிசல்கள் இருக்கான்னு. அதை இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு வீட்டு அமைப்புக்கு எவ்வளவு பாதுகாப்பாக அது எதிர்பார்க்குது செய்யுதுங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச பின்னாடி அதை பாருங்கள், நகாசு வேலை மாதிரி சுற்றிலையும் அந்த விளிம்பு அமைப்பை எல்லாம் ஏற்படுத்திட்டு கூடு முழுக்க ஒரு தடவை சர்வே பண்ணுது எங்கேயுமே துளைகள் இல்லையான்னு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணலை, கொஞ்சம் முன்னாடி கூட இது மாதிரி செய்யலை. இப்போ ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணி எல்லா இடமும் சரியாக இருக்கா, நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குது. அதுக்கு அதுவே பாருங்கள், இதுதாங்க முயற்சிங்கிறது. நம்ம முயற்சிகள் இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், கடைசியாக அது முழுமை அடையணும். அதற்காக சுதந்திரக்கூடாது அப்படிங்கிறத இந்த குளவி கூடு கட்டும் வீடியோ மூலமாக நம்ம கற்றுக்க முடியும். பாருங்கள், எல்லா இடத்தையும் செக் பண்ணுது, செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்கேயாவது விரிசல் இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் களிமண் வச்சு, அதாவது செம்மண் வச்சு மூடிடுது. இதுதான் இந்த இறுதி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. எப்படி வீடியோ நல்லா இருந்ததுங்களா? இதுக்காக நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட முயற்சி எடுத்து சிறுக சிறுக வீடியோ எடுத்து ஒன்று சேர்த்து உங்களுக்காக தந்திருக்கேன். அதே போல தான் சிறுக சிறுக முயற்சிகள் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.